கோட்டாபயவின் அறிவிப்பு வேடிக்கையானது கலாநிதி முஸ்லிம்களை சீண்டும் சூழ்ச்சிகள் இன்னும் ஓயவில்லை வெளிவந்தது பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை பின்னணியை எடுத்து கூறினார் ரணில் பொது போக்குவரத்து தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையை நெருக்கும் பலம் வாய்ந்த போர்க்கப்பல்கள் நடக்கப்போவது என்ன இந்திய வடிவுகார் அமைச்சின் செயலர் இன்று விலங்கைக்கு விஜயம் யாழ் குலத்தின் உள்ளே பௌத்த சின்னத்தை உட்புகுத்த முயற்சி ஆவண ரீதியாக அம்பலம் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் பூஜித்து கேமிஸ்ட்ரி இருவரும் பேராபத்தில் ருமேனியாவில் பயங்கர தீ விபத்து ஏழு பேர் பலி பலர் படுகாயம் இந்தியா மலேசியா கட்டார் யுஎஸ் உள்ள வசந்தபவன் முதன் முதலாக லண்டன் வெம்பிளியில் உங்களுக்கான உங்கள் குடும்பத்திற்கான சைவ உணவகம் நம்ம வீட்டு வசந்தபவன் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை புறக்கணித்துவிட்டு புலம்பெயர் தமிழர்களுக்கு அழைப்பு விடுப்பது வேடிக்கையானது என இலங்கைக்கான ரஷ்ய கூட்டமைப்பின் முன்னாள் தூதுவர் கலாநிதி தயான் ஜாட்டலக தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரின் செயற்பாடுகள் மற்றும் அதனுடன் சார்ந்து சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரியாற்றிய அரசு தலைவர் கோடாபே ராஜபக்ச ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்துக்களையே முன்வைத்துள்ளார் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என கூறினார் ஆனால் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைமைகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லாத ஒருவர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது கேள்விக்குட்படுத்தும் கருத்துக்களாகும் தேசிய ரீதியில் அனைத்தும் கையாள்வதாக கூறிக்கொண்டு தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்காத யார் எவர் என்று தெரியாத புலம்பெயர் அமைப்புகளுடன் பேசுவேன் என கூறுவது யதார்த்தத்திற்கு அப்பால் பட்ட காரணியாகும் என அவர் கூறியுள்ளார் முஸ்லிம் சமூகத்தின் மீது அநியாயமாக அரங்கேற்றப்படும் இனமத குரோத செயற்பாடுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என கென்னியா நகரசபை உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் மூதூர் தொகுதிக்கான கொள்கை பரப்பு செயலாளருமான எம் எம் மஹ்தி கவலை வெளியிட்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் பல்லின சமூகம் வாழும் இந்நாட்டில் இன மத குரோதங்களால் முஸ்லிம்களை சீண்டுகின்ற வங்ரூத்து அரசியல் செயற்பாடுகள் அரங்கேற்றப்படுகின்றமை குறித்து பௌத்த பெரும்பான்மை மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் முஸ்லிம்களின் வணக்கத்திற்குரிய இறைவனை குண்டு தாக்குதலில் சூத்திரதாரி என கூறியமை ஒவ்வொரு முஸ்லீமும் ஐஎஸ்ஐஎஸ் சிந்தனையைக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் இறைவனுக்கு அடுத்ததாக தன்னையே வணங்குகின்றார்கள் என அமைச்சர் சரத் வீரசேகர கூறியமை எல்லாம் உலகவாழ் முஸ்லிம்களை வெகுவாக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கின்றன இக்கருத்துக்கள் யாவும் இஸ்லாமிய கடவுள் கோட்பாடுகளை மோசமாக கேலி செய்வதோடு அவர்களின் உள்ளங்களையும் உணர்வுகளையும் நோவினைப்படுத்துகின்ற மத நிந்தனை கொண்டு வருக்கத்தக்க செயற்பாடுகளாகும் அரசியல் லாபங்களுக்காக பொறுப்பு வாய்ந்தவர்கள் தெரிவிக்கப்படும் இவ்வாறான கருத்துக்கள் முரண்பாடுகளையும் கலவரங்களையும் ஊக்கப்படுத்துமே தவிர இந்த நாட்டையோ அல்லது நாட்டின் பொருளாதாரத்தையோ ஒருபோதும் அபிவிருத்தி செய்யப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி கொரோனாவிற்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டது என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தற்போது ஒய்வூதியம் வழங்கக்கூட அரசாங்கத்திடம் பணம் இல்லை என தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் கொரோனா அல்ல மாறாக முன்னிய நல்லாட்சி அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்கள் கைவிடப்பட்டமையே இந்த நிலைக்கு காரணம் அரசாங்கம் இரண்டாயிரத்தி தனது பொருளாதார கொள்கையை மாற்றியதைத் தொடர்ந்தே இந்த வீழ்ச்சி ஆரம்பமானது உலகின் ஏனிய நாடுகளில் கொரோனாவால் உருவான பிரச்சனைகள் மாத்திரம் காணப்படுகின்றது ஆனால் எங்கள் நாட்டில் கொரோனாவாலும் அரசாங்கத்தினாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொது போக்குவரத்து தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்குமார் தெரிவித்துள்ளார் இதில் முக்கியமாக சுகாதார வழிகாட்டல்களை மீறும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இவ்வாறான பேருந்துகளை கண்காணிப்பதற்கான சுற்றி வளைப்புகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்து தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் ஊரடங்குச் சட்டம் நீக்கப்பட்டதையடுத்து பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற தவறுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் கடற்படையின் பாரிய போர்க்கப்பல்கள் இரண்டு இன்று நாட்டை வந்தடைந்துள்ளன மொரசமி மற்றும் காகா ஆகிய இரண்டு போர்க்கப்பல்களே இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசிபிக் வலயத்தில் உள்ள ஏனிய நாடுகளுடன் இருதரப்பு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து குறித்த கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தர உள்ளன இந்த நிலையில் மொராசாமி மற்றும் காகா ஆகிய இரண்டு போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வருகின்றமை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாகும் என ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய வெளிவுகார அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ கர்ஷவர்தன் ஸ்ரிங்லா இன்று சனிக்கிழமை இலங்கை வருகின்றார் இலங்கை வெளிவுகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் ஸ்ரீ கர்ஷவர்தன் ஸ்ரிங்லா இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என கூறப்பட்டுள்ளது இந்த விஜயம் நீண்டகால பலதரப்பட்ட உறவுகளை ஒருங்கிணைப்பதற்கும் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என இலங்கை வெளிவுகார்கள் அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் அரசு தலைவர் பிரதமர் நிதியமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கையில் தங்கியிருக்கும் போது கண்டி திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயங்களை மேற்கொள்வார் இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக பதவியேற்றதன் பின்னர் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உள்ளே பௌத்த சின்னங்களை உட்புகுத்து நாகவிகாராதிபதி யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அனுசரணையுடன் ரகசிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை மாநகர முதல்வர் மணிவண்ணனுக்கு எழுதிய கடிதத்தில் அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று எட்டு முப்பது அன்று மாநகர முதல்வர் வி மணிவண்ணனுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த ஆண்டு இடம்பெற இருந்து அரச விசாக் நிகழ்வில் குளத்தின் மத்தியில் இந்து பௌத்த நல்லிணக்க மண்டபம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது என குறிப்பிட்டு இன ஒற்றுமையை மேம்படுத்துவது இந்து பௌத்த நல்லிணக்க மண்டபத்தை அமைப்பதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என எழுதியுள்ள இந்த கடிதத்தில் திட்டத்திற்கு தகவல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அரியகுளத்தில் இந்து பௌத்த மண்டபம் அமைக்க விகாராதிபதி முயற்சி செய்யவும் விடிய மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் அறிந்திருந்ததும் இருந்தபோதும் நாகவிகாரை விகாராதிபதி அடையாளம் ஏதும் குளத்தின் நடுவே அமைக்க தங்களிடம் கோரியுள்ளாரா என இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்பது இருபத்தி எட்டாம் திகதி மாநகர சபையின் அமர்வில் கூட்டமைப்பு உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த மாநகர முதல்வர் நாகவிகாரை பிக்குவிடமிருந்து இந்த கடித மோ கோரிக்கையோ எது தொடர்பிலும் வரவில்லை என பதிலளித்தார் இருந்தபோதும் பௌத்தபிக்கு இது தொடர்பில் ஏற்பாடு செய்து தருமாறு கோரி மாநகர முதல்வருக்கு எழுத்தில் கடிதம் அனுப்பியமை உண்மை என தற்போது ஆவண ரீதியாக கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு மேல் மேல்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகைகளை கையளித்துள்ளது போதிய சாட்சியங்கள் இருந்தபோதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் ஊடாக கடமைகளை அலட்சியம் செய்தமை மற்றும் கொலை செய்தமை தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் மேல்நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது மன்றில் ஆஜராகிய சந்தேக நபர்கள் இருவரிடமும் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டுள்ளன மனதாரர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலி பீரேஸ் ஒவ்வொருவருக்கும் எதிராக எண்ணூற்று அறுபத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் குற்றச்சாட்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எதிராக எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் முறைப்பாட்டின் சாட்சியாளர்களாக ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குறித்த திருத்தம் குறித்து சட்டமா அதிபரினால் எழுத்துப்பூர்வமாக பிரதம நீதியரசருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் திருத்தம் செய்து தொடர பிரதம நீதியரசர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் பின் இந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடான ருமேனியாவின் மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ருமேனியாவின் தென்கிழக்கை அமைந்துள்ள கார்டெண்டா நகரில் உள்ள கொரோனா நோயாளிகள் உட்பட நூற்று பதிமூன்று நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் சிக்கி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு மருத்துவமனைகளுக்குள் சிக்கிய பலரையும் பத்திரமாக மருத்துவமனையில் எவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்